யாஷோட கேஜிஎஃப் சாப்டர் டூ ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் டேயில் தமிழ்நாடுல மட்டுமே 8 crore கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த மூவியை ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸில் தான் தமிழ்நாடுல ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் பெரிய ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுக்கல. பட் கம்மியான ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆன எல்லா ஸ்க்ரீன்ஸும் ஹவுஸ்ஃபுல்லான எவ்வளோ கலெக்ஷன் வருங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இந்த கேஜிஎஃப் சாப்டர் டூவை சொல்லலாம். கேஜிஎஃப் சாப்டர் டூவோட டே ஒன்னோட கர்நாடகா கிராஸ் அரவுண்ட் 30 crore, ஆந்திரா தெலுங்கானா 29.4 crore, தமிழ்நாடு 8 crore, கேரளா 7.4 crore, நார்த் இந்தியா 61.8 crore. ஸோ டோட்டலாக கேஜிஎஃப் சாப்டர் டூவோட டே ஒன்னோட இந்தியா கிராஸ் 136.6 crore. கேஜிஎஃப் சாப்டர் டூவோட ஹிந்தி வெர்ஷன் வாரோட ஓப்பனிங் டேவை கிராஸ் பண்ணி ஆல் டைம் ரெக்கார்ட் ஓப்பனிங்கை கொடுத்துருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த 2022 ரிலீஸ் ஆன படங்களில் 4th பிக்கெஸ்ட் ஓப்பனிங்கை கேஜிஎஃப் சாப்டர் டூ கொடுத்துருக்கு. அதே மாதிரி கேரளாவில் ஒடியனோட ஓப்பனிங் ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஆல் டைம் ரெக்கார்ட் ஓப்பனிங் கலெக்ஷனை கேஜிஎஃப் டூ கொடுத்துருக்கு. கர்நாடகாலையும் ஆல் டைம் ஓப்பனிங் ரெக்கார்டை கேஜிஎஃப் டூ கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு வெறித்தனமான ஓப்பனிங்னு தான் இதை சொல்லணும். ஓவர்சீஸில் கேஜிஎஃப் டூ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு பற்றின ஃபுல் ரிப்போர்ட் இன்னும் வரலை. பட் எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஓப்பனிங்கை கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். இன்னொரு சைடில் பார்த்தோம்னா பீஸ்டோட 2 days தமிழ்நாடு கிராஸ் அரவுண்ட் 55 crore, டே 1 கிராஸ் அரவுண்ட் 37 crore, டே 2 அரவுண்ட் 18 crore, 2 days ஆந்திரா தெலுங்கானா கிராஸ் 10.8 crore, கேரளா 8.1 crore, கர்நாடகா 9.6 crore, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 2 crore. ஓவராலாக 2 days இந்தியா கிராஸ் 85.5 crore, ஓவர்சீஸ் கிராஸ் 36.1 crore. மொத்தமாக பீஸ்ட் ரிலீஸ் ஆன 2 days வேர்ல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 121.6 crore. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 2 days சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. ஆனால் கேஜிஎஃப் சாப்டர் டூவோட ரிலீஸ்னால தமிழ்நாடுவை தவிர்த்து மற்ற பிளேசஸ்லாம் பீஸ்டோட செகண்ட் டே கலெக்ஷன் ரொம்ப ட்ராப் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னையிலிருந்து கேஜிஎஃப் சாப்டர் டூக்கு தமிழ்நாடுல ஷோ கவுண்டை லைட்டாக அதிகமாக்கியிருக்காங்க. வரப்போகிற நாளில் பீஸ்ட்டும் கேஜிஎஃப் சாப்டர் டூவும் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.